ரசவத் ரெஸ்டாரண்ட்டில் ஹைதராபாதி தம்கா சிக்கன் பிரியாணி எக்கனாமிக் பக்கெட் இப்போது ரூபாய் 650 ரூபாய் ப்ளஸ் டாக்ஸ் மட்டுமே. 5-6 பேர் சாப்பிட்லாம், ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போது நம்ம கூட இருக்கிறது என்ன ப்ரீடு? நம்ம கூட இருக்கிறது வந்து சைபீரியன் ஹஸ்கி. ஓகே. இவரை வந்து 2 வயசாகுது. 2 வயசாகுது. ஓகே. இவர் பேர் வந்து கிளின்ட். கிளின்ட். ஸ்கீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹை ப்ரோட்டீன் டயட் கொடுக்கணும். ஓகே. ப்ளஸ் நம் இவங்களாம் நம்ம கொஞ்சம் கோல்டு கண்ட்ரீஸ்லே வளர்ந்த டாக்ஸ்னால நம்ம நம்ம ஊர் கிளைமேட்டு கொஞ்சம் செட் ஆகணும். இப்போ ஹோம்மேட் பொறுத்த வரைக்கும் நம்ம சிக்கன் ரைஸ் ஜென்ரலாக ரொம்ப அதுக்குன்னு உப்பு அதெல்லாம் போட்டோன்னா ஹேர் ஃபால் இருக்கும். ஸோ இப்போ சில பேர் நீங்கள் கேட்பாங்க, எதுக்கு ஃபாரின் பிரீட்ஸை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்க, இந்தியன் பிரீட்ஸை பண்ண மாட்டீங்கன்னா? சார், இப்போது நீங்கள் சொன்ன அந்த டாபர்மேன் இருக்குது, ஸோ இவர் தான் காம்படிஷன் அடித்தாரா? ஆமாம், இப்போ லேட்டஸ்ட்டாக கேலிகட் ஷோ பிஃபோர் லாக்டவுன் போனோம். ஓகே. அதில் வந்து மொத்தம் 500 டாக் வந்துருந்தாங்க, ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்தாங்க. ஓகே, சூப்பர் சூப்பராக இருந்துச்சு. ஓகே, அப்பாவுக்கு எந்த நாய் பிடிக்கும்? அப்பா டாபர்மேன் தான். டாபர்மேன் டாபர்மேன் ஜெர்மன் ஷெப்பர்ட் தான் அப்பா. ஜூலி சீசர். ஓகே, ஸ்டாண்டர்ட் நேம்ஸ் அதான். ஒரு பிடிச்சது இங்கே ரெண்டு பப்பீஸ் இருக்கு. ரெண்டு பப்பீஸ் காமிக்கிறாங்க, ரெண்டு பேரும் சோனி ராக்ன்ட்டு. அவர் ராக் தான் ரொம்ப ஸ்பெஷல். ஓகே, ஏன்னா அவன் பாசத்தில் நம்மளே மிஞ்சிருவான்ற மாதிரி அவரே பாச காட்சியாக இருக்கும் அவரோட. ஓகே. ஸோ டெய்லி அப்பா ஈவினிங் முறுக்கு சாப்பிட்டாருன்னா அவருக்கும் போடுறது, அவருக்கு ரெண்டு போட்டு அவருக்கு வந்து பார்ப்பார், போட்டோடனே வாழாடி சாப்பிட்டு போவார். அப்பா வந்து டாக்ஸோட விளையாடுற டைம் எவ்வளோ க்யூட்டாக இருக்கும் பார்க்க. டாக்ஸ் கூட அவருக்கு விளையாட்டு என்னென்னா சாப்பாடு போடுறது தான் அவருக்கு பிடிக்கும். ஸோ ஒரு முறுக்கு போடுறது, ஒரு பிஸ்கெட் கொடுக்கறது, கரெக்டாக சத்தம் போடுவோம், ஏய் 6:30 ஆனால் சாப்பாடு வச்சிடணும், இல்லைனா கூப்பிட்டுகிட்டே இருப்பார். 6:30 சின்ன குழந்தைங்க வயிறு, சின்னோண்டு வயிறு பசி தாங்காது. ஸோ அந்த மாதிரி கேர் தான். இவர் தான் ராக்கு. ராக்கு இவர் தான் நான் சொன்னேன், பாசத்துலேயே எல்லாரையும் ஓவர் டேக் பண்ணிடுவாருன்ட்டு. எல்லாமே இந்த ராக்கு தெரியும். ஏய் அப்படின்னு கொஞ்சம் அதிர்த்தி பேசணும், அப்படியே கம்மன் பம்பிட்டு போய் படுத்துருவார். ஓகே, அப்படின்னு கொஞ்சம் அந்த ஹஸ்கி வாய்ஸில் அப்படி பேசுனா உடனே வாழ்நாடி கிட்ட 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 ஓடி வரும், அப்படியே வந்து நக்குறது, அப்படியே ஓவர் பாச காட்சி அட்வான்டேஜ் எடுத்துவாங்க. ஏய் அப்படின்னா அப்படியே நான் ஒன்றுமே பண்ணலனே அடிங்க அப்படிம்பாங்க. ஆகுனா ரெண்டு பேரும் டேட்டிங் கிளம்பிடுவாங்க, ரோட்டில் ஓடிடுறது. கேட் திறந்தாலே இப்போ ரெண்டு பேரும் ஓடிடுறது. அவர் மேலே ஏறி இங்கே தோல் உட்காந்துப்பார், நடந்து தோல்லையே உட்காந்து வருவாங்க. அவங்க ஹாப்பியாக இருக்காங்க, அது நல்லது தான். ஏன்னா இவ்வளோ நாள் கஷ்டப்படுறாங்க, இந்த டைம் அவங்க நல்லா இருக்கட்டும். கண்டிப்பாக சார், நான் இதை உங்ககிட்டே கொடுத்துட்றேன். ஓகே சார், ஸோ நம்ம வந்து அரசியல் பற்றி பேசணும், சாரோட சினிமா வாழ்க்கையை பற்றி பேசணும், உங்களை பற்றி பேசணும். உங்களை பற்றி பேசும்போது டாக்ஸ் மேலே உங்களுக்கு இருக்கிற ஒரு அலாதி இஷ்டம், அதை பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது. ஆமாம். ஸோ இது எங்கே இந்த ஆரம்பிச்சது சார்? டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ சொன்ன மாதிரி என்கிட்ட ஒரு டேஷ் ஒன்று இருந்திருக்குங்க. அது வந்து ஒரு 12 இயர்ஸ் ஆயிடுச்சு அந்த ஏஜ். அந்த டாக் ஏன்னே அது இறந்துருச்சு அந்த டாக். அதுக்கப்புறம் நான் ஒரு புல் மாஸ்டர் போன வாங்கினேன், லக்கின்ட்டு. ஓகே. ஈவன் ஷீ இஸ் நோ மோர். அது ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் வாங்கினேன் அந்த டாகு. ஸோ அந்த லக்கியை வாங்கும்போது எனக்குள்ள வளர்த்துட்டு இருந்தேன், ஓரளவுக்கு பாசமாக பெட்டா அப்படி வச்சுருந்தேன். திடீர்னு எனக்குள்ள ஒரு கேள்வி, ஏன் நீ சும்மா வீட்டில் இருக்கேன்னு, என்ன எந்திரிக்கிற, க்யூட்டாக மூஞ்ச ரெண்டு விளையாடுறீங்க, ஓடுறீங்க, சாப்பிட்றீங்க, தூங்குறீங்க, வேற என்ன இதுக்கப்புறம் வேற என்ன இல்லை இருக்கு பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது தான் எனக்கு டாக்ஸ் ஷோ பற்றி கேள்விப்பட்டேன். ஓகே. ஸோ இது என்னது டாக் ஷோஸ், நம்ம போகலாம், அது என்னன்னு போய் பார்க்கலாம். ஓகே அப்படின்ட்டு அந்த டாக் எடுத்துகிட்டு எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும், எப்படி இது பண்ணணும் அப்படின்னு அதுக்குள்ளே போனது தான் அப்படின் இன்ட்ரெஸ்ட். ஓகே. ஓகே. ஸோ இப்போது நம்ம கூட இருக்கிறது என்ன ப்ரீடு? நம்ம கூட இருக்கிறது வந்து சைபீரியன் ஹஸ்கி. ஓகே. இவரை வந்து 2 வயசாகுது. 2 வயசாகுது. ஓகே. இவர் பேர் வந்து கிளின்ட். கிளின்ட். ஓகே. சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து இம்போர்ட் பண்ணேன். இதுக்கு முன்னே ஒரு நீங்கள் வேற சேனலில் ஒரு டாக் பண்ணி பேசும்போது இதே கேனலில் அவங்க அப்பாவை நான் காமிச்சிருப்பேன். ஓகே. அவர் கிராண்ட் ஃபாதரை காமிச்சிருப்பேன், ட்ராக்கோன்ட்டு. ஓகே. இது அவங்களோட இது அதே கேனலில் இறக்குனேன். ஸோ அந்த டாக்ஸ்ல ஒரு ஏஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம ஷோ பண்ணக்கூடாது. ஓகே. அவங்களுக்கு ரெஸ்ட் வேணும். புரியுது. ஒரு 9 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த ஜென்ரேஷனுக்காக இந்த டாக்ஸில் இப்போ இறக்கியிருக்கோம். ஓகே. சின்ஸ் இந்த லாக்டவுன் கொரோனானால ஷோ இல்லைன்னா இப்போதைக்கு வீட்டில் ஃபிட்டாக. ஓகே. ஸோ இந்த நாய் வளர்ப்பு முறை அப்படின்னு சொல்கிறதுலே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐடியாலஜி இருக்குது. நிறைய பேர் வந்து வீட்டில் சாப்பிட்றதே நாய்க்கும் போடுவாங்க, நிறைய பேர் வந்து அப்படியே கேஷுவலாக விட்டுருவாங்க. ஆனால் நாயும் அப்படியே கேஷுவலாக வளரும், ஆனால் சில இடத்துல வந்து அது ரொம்ப சீரியஸாக மாறிடும். இது கேஷுவலாக விடுறதுனால ஒரு சின்ன விஷயம் வந்து நாயோட டெத் வரைக்கும் போய் முடிஞ்சிடும். ஸோ இந்த நாய் வளர்ப்பு முறை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
இந்த டாக்ஸ் பார்த்தீங்கன்னாங்க நான் நான் வந்து மெயினாக ஷோர்ட் பிரீட்ஸ் தான் முக்காவாசி நான் வச்சுருக்கேன். என்னையை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி தான் எனக்கு ஃபஸ்ட்டு, அப்புறம் தான் மற்றதெல்லாம். நான் குவாலிட்டி நான் பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப கீனாக இருப்பேன். ஸோ அந்த குவாலிட்டி நம்ம கொண்டு வரும்போது சில ஃபுட்டு சில நம்ம டாக் ஃபீட் எல்லாமே அந்த டாக்ஸுக்கு கொடுத்தா அந்த கோட்லேருந்து இந்த முடியெலாம் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா சாஃப்டாக சாஃப்டாக இருக்குது. ஸோ இந்த கோட் அந்த இதுக்கெல்லாம் நம்ம ஏற்ற மாதிரி ஃபுட்டு கொடுக்கணும். ஹஸ்கீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹை ப்ரோட்டீன் டயட் கொடுக்கணும். ப்ளஸ் நம் இவங்கெல்லாம் நம்ம கொஞ்சம் கோல்டு கண்ட்ரீஸ்லே வளர்ந்த டாக்ஸ்னால நம்ம நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு கொஞ்சம் செட் ஆகணும். புரியுது, கண்டிப்பாக செட் ஆகும். பட் நம்ம அது கொஞ்சம் ட்ரெயின் அடாப்ட் பண்ணணும் அந்த டாக் அதை. ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் எப்பயுமே டாக் ஃபுட்டில் வந்து ரிச் இன் ப்ரோட்டீன், விட்டமின்ஸ், மினரல்ஸ் இதெல்லாம் ரிச் ஜாஸ்தியாக இருக்கும் அந்த மாதிரி தருவேன். இப்போ ஹோம் மேட் பார்த்த வரைக்கும் நம்ம சிக்கன் ரைஸ் ஜென்ரலாக ரொம்ப அதுக்குன்னு உப்பு அதெல்லாம் போட்டோன்னா ஹேர் ஃபால் இருக்கும். ஸோ நம்ம ஜென்ரலாக ஜஸ்ட் மஞ்சத்தூள் போட்டு அந்த ஜெர்ம்ஸ் கில் பண்ணிவிட்டு ரைஸு சிக்கன் மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா இட் வில் பி ஹெல்த்தி ஃபார் ஹோம் பீப்புள். ஓகே, அந்த மாதிரி. ஓகே, ஸோ இந்த காம்படிஷன்ஸ், டாக் காம்படிஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு இப்போ வரைக்கும் அது தெரியாது என்னென்னு. ஸோ அது எப்படி உங்களுக்கு அது எப்படி உங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்தது? டாக் ஷோன் என்னன்னு போகிறப்போ அது காம்படிஷன் அப்படின்னு வந்துச்சு. இது வந்து நம்ம வந்து டிவியில் பார்க்குற மாதிரி இந்த நெருப்பு கூட ஜம்ப் பண்ணுறது, இந்த ஜிக்ஸாக்காக ஓடுறது, ரன்னிங் ரேஸ் இல்லை, குவாலிட்டி. இப்போ ஒரு ஒரு ப்ரீடுக்கு ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குங்க. இப்போ ஹஸ்கிக் பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் பண்ணும்போது இந்த டெய்ல் வந்து நமக்கு லிஃப்ட் பண்ணணும். ஓகே, ஸோ நோஸ் டு டெய்ல் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் ஹஸ்கி அந்த மூவ் பண்ணும்போது. ஓகே, அதோட லெக் மூவ்மெண்ட் வந்து கேலப் பண்ணக்கூடாது ஹஸ்கி, எலிகண்ட்டாக மூவ் பண்ணணும். ஓகே, ஸோ அது ஒரு ஒரு ப்ரீடுக்கு ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க காம்படிஷன்ஸ் நடக்கும். ஸோ அந்த காம்படிஷனில் ஏஜ் கேட்டகரிஸ் இருக்கும். ஓகே, ஆஃப்டர் சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஷோ டாக் எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ 6 to 12 months வந்து பப்பி கிளாஸ், 12 மந்த்ஸுக்கு மேலே வந்து ஓப்பன் கிளாஸ், அப்புறம் இன்டர்மீடியேட், இதில் லெவல்ஸ் இருக்கு. ஆமாம், ஓகே. அப்புறம் ஒரு 6 வயசு தானா வெட்ரன். இதே நீங்கள் சாம்பியன் பண்ணிட்டீங்கன்னா சாம்பியன் கிளாஸ். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் இது இருக்குது டாக் நம்மளுக்கு. ஸோ அந்தந்த கிளாஸிஃபிகேஷன் நம்ம டாக் எடுத்துகிட்டு போகிறப்போ ஓகே நம்ம எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்ட்டு, லைக் இப்போ ஹஸ்கி எடுத்துகிட்டு போகிறோம் வச்சுக்கோங்களேன், இதில் இந்த டாக் நான் சாம்பியன் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ சாம்பியன் கிளாஸில் கிளின்ட் நம்ம வர்றப்போ எல்லா சாம்பியன்ஸ் அந்த கிளாஸில் வந்து மாறும். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் ஏற்ற மாதிரி ஜட்ஜஸ் வந்து செக் பண்ணி அவங்களுக்கு இந்த டாக் இம்ப்ரெஸ் பண்ணால் ஹில் பிளேஸ் அஸ் கிளாஸ் ஃபர்ஸ்ட். ஓகே, அதுக்கப்புறம் அந்த ப்ரீடில் மற்ற கிளாஸ் ஒரு ஒரு கிளாஸ் ஜெயிக்கும். இன்டர்மீடியட்ல வின்னர் எல்லா கிளாஸ் வின்னர்ஸையும் சேர்த்து ஒரு ரன் விடுவாங்க. அந்த ஜெயிக்கிற நாய் தான் பெஸ்ட் ஆஃப் ப்ரீட். ஓகே, ஓகே. ஸோ இந்த டாக்ஸ் பொறுத்த வரைக்கும்ங்க மொத்தம் 2 ஸ்டாண்டர்ட் இருக்கு. ஓகே, ஏகேசி, எஃப்சிஐ வேர்ல்டில் ஃபாலோ பண்ணுறது. ஓகே, இந்தியாவில் வந்து எஃப்சிஐ ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணும். அதில் மொத்தம் 10 குரூப்ஸ் இருக்கு. ஓகே, குரூப் 1 பார்த்தீங்கன்னா நம்ம ஜெர்மன் ஷெஃபர்ட் சொல்கிறோம்ல, அது குரூப் 2 வந்து ஒர்க்கிங் டாக்ஸ்ன்னு. ஒர்க்கிங் டாக்ஸ்னா டாபர்மேன், கிரேட் டேன், பாக்ஸர், ஒர்க் பண்ணுற எல்லாமே ராட்வீலர்ஸ் எல்லாம் அதில் வரும். குரூப் 3 வந்து பார்த்தீங்கன்னா டெரியர்ஸ், ஆல் கைண்ட் ஆஃப் டெரியர்ஸ், சில்கி டெரியர், ஒயர் டெரியர், எல்லா டெரியர்ஸ் வரும், ஃபாக்ஸ் டெரியர் எல்லாமே. 4 வந்து நம்ம இந்த ஹாட் டாக்ஸ் சொல்லலாம் டேஷ், அது ஹஸ்கி வந்து 5 வரும். அந்த ப்ரிமிட்டிவ் டாக்ஸ் அந்த பழமை காலமான பிரீட்ஸ் ஹஸ்கி, பொமரேனியன், சம்மியோட அதெல்லாம். 6 வந்து சென்டவுன்ஸ்னு வரும், மோப்பம் பண்ணிட்டு வேட்டைக்கு வந்த பீகிள், பேசட்டவுன்ஸ் இதெல்லாம் வரும். 7 வந்து செட்டர்ஸ் அண்ட் பாயிண்டர்ஸ், ஐரிஷ் செட்டரு, இங்கிலீஷ் செட்டர், கார்டன் செட்டர், பாயிண்டர், வேர்மேன் எல்லாமே வரும். 8 வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச பிரீட்ஸ் தான், ரெட்ரீவர் அண்ட் ஸ்பேனியல்ஸ், கோல்டன் ரெட்ரீவர், லேபரோக் ரெட்ரீவர், அமெரிக்கன் ஸ்பேனியல், இங்கிலீஷ் ஸ்பேனியல் எல்லாமே வரும். இவங்களாம் வந்துடும். 9 வந்து டாய் குரூப், இந்த கியூட் டாக்ஸ், ஷிட்ஸு, மால்டீஸு, பக்கு, பூடுல்ஸ் இதெல்லாமே குரூப் 9 வரும். 10 வந்து சைட்டவுன்ஸ்ன்னு, சைட்டவுன்ஸ்னால் அந்த வேட் சைட்டில் வேட்டையாடுது. ஓகே, அதில் வந்து நம்மளுக்கு இந்த கிரே ஹவுண்ட், ஆப்கான் ஹவுண்ட், விப்பெட்டு, உல்ஃப் ஹவுண்ட், ஹவுண்ட்ன்றது எல்லாமே 10 வரும். ஓகே, இந்தியாவில் நம்மளுக்கு மட்டும் இந்தியன் பிரீட்ஸ் வந்து வேர்ல்டு லெவலில் ரெஜிஸ்டர் ஆகலை. புரியுது. ஸோ இப்போ சில பேர் என்னை கேட்பாங்க, எதுக்கு ஃபாரின் பிரீட்ஸை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்க, இந்தியன் பிரீட்ஸை பண்ண மாட்டீங்கன்னா, இந்தியன் பிரீட்ஸ் வந்து வேர்ல்டு லெவல் அங்கீகாரம் பண்ணல. ஏன்னா அந்த எஃப்சிஐ ஏகேசியில் வந்து அந்த ப்ரீட் ரெஜிஸ்டர் ஆனால்தான் நம்ம வேர்ல்டு லெவல் கொண்டு போக முடியும். இல்லாட்டி இந்தியா லெவலில் மட்டும்தான் நம்ம ப்ரீட் பண்ண முடியும். நான் கொஞ்சம் வேர்ல்டு லெவலில் கான்சென்ட்ரேட் பண்ணால் இந்த பிரீட்ஸ் எல்லாம் எடுத்து ஷோ பண்ணுறேன். இந்தியன் பிரீட்ஸ் நான் வச்சுருக்கேன், பட் டு அன் எக்ஸ்டென்ட் இந்தியாவில் ஷோ பண்ணும். ஸோ இந்தியாவில் மட்டும் குரூப் 11 இந்தியன் பிரீட்ஸ், ராஜபாளையம், சிப்பிப்பாறை, கன்னி, கோம்பை,
முதல் ஹவுண்ட் எல்லாமே அதில் வரும். ஓகே, உங்ககிட்ட என்னெல்லாம் இந்தியன் பிரீட்ஸ் இருக்கு? என் கிட்ட வந்து ராஜபாளையம் வச்சிருக்கேன், நான் சிப்பி பாறை வச்சிருக்கேன், முதல் ஹவுண்ட் வச்சிருக்கேன், ஓகே ராம்பூர் ஹவுண்ட் வச்சிருக்கேன் நான். ஓகே, எல்லாம் ஃபார்ம்ல இருக்கு. ஏன்னா அது அந்த ஹவுண்ட்ல நல்லா ஓடி விளையாடி வீட்டில் இருக்கிற நம்ம சின்னதாக லாக் பண்ணும்போது நான் எல்லாம் ஃபார்ம்ல வச்சிருக்கேன். ஓகே சார், நீங்கள் ஸ்டாக்கிங் பற்றி சொன்னீங்க. ஸோ ஆல்ரெடி உங்ககிட்ட ஒரு டாபர் மேனும் இருக்கு, ஸோ அதோட ஸ்டாக்கிங் மெத்தட்ஸ் எப்படி இருக்கும் அண்ட் என்ன மாதிரி விஷயத்தில் எவால்வேட் பண்ணுவாங்க? அதான் இப்போ டாபர் மேன் பார்த்தீங்கன்னாங்க, ஸ்டாக் பண்ணும்போது மெயின் டாபர் மேன் வந்து எக்ஸ்பிரஷன் தான். இப்போ நாங்கள் வந்து லிவர் கொடுத்தும் ஒரு டாய் கொடுத்தா டாக் எக்ஸ்பிரஷன் கொண்டு வர முடியும். ஸோ இப்போ அங்கே ஸ்டாக் பண்ணும்போது அப்போ அவர் லிவர் வந்து ஃப்ரண்ட்டில் போடுறாரு டாகு, ஸோ அந்த லிவரை பார்த்துட்டு முறைச்சிட்டு நிற்கும். ஸோ ஜட்ஜஸ் வந்து ஒரு 10 டாபர் மேன் நிற்கும் போது எல்லாத்துக்கும் அதே வாய் அதே காது அதே காலு தான். ஸோ தனித்துவம் எப்படி நீங்கள் காமிக்கணும், ஒரு அட்ராக்ஷன் தான். ஸோ ஜட்ஜஸ் வரும்போது தட்டுன்னு ஒரு எக்ஸ்பிரஷன் போடுறது, அந்த நாய் டாபர் மேன் பார்த்தாலே சில மாதிரியே நிற்குங்க, அப்படி முறைச்சிட்டு இப்படி நிற்கும். அந்த ஃப்ரண்ட் ரெண்டு டோஸ்ல இப்படி வரும், ஓகே அப்படி மெஜஸ்டிக்காக வரும்போது இந்த ஃப்ரண்ட் அந்த செஸ்ட் தெரியுது பாருங்களேன், அது எவ்வளோ தூரம் முன்னாடி வரும். அது அந்த டாபர் மேன்ஸ் பொறுத்த வரைக்கும் நாலு கால் வச்சு தான் நவுத்தாது, அது ஸ்டெச் பாருங்க ஒரு மாதிரி முன்னாடி வருது பாருங்க, கால் நவுத்து பாடி மட்டும் வருது, புரியுது? ஸோ அதுதான் அந்த டாபர் மேனோட அழகு. ஸோ அதுக்கு அந்த ஹேண்ட்லெஸ் கையில் இருக்கு அந்த பாசமாக அவங்க எப்படி பாண்டிங் பண்ணுறாங்க டாகோட, யார் எல்லாராலையும் பண்ண முடியும். அது ஒரு ஸ்பெஷல் அந்த ஹேண்ட்லர் அந்த டாக் ஒரு 1-to-1 கனெக்ட் இருக்கணும். ஓகே, ஸோ பண்ணுறப்போ அந்த இதில் வரப்போ அந்த ஜட்ஜுக்கு நம்ம வந்து இது காமிக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு ரன்னிங் எடுக்க சொல்லுவோம், ஒரு மூவ்மெண்ட் ரவுண்ட் அடிக்க சொல்லுவோம். அந்த மூவ் அப்போ டாக் எவ்வளோ எலிகெண்ட்டாக மூவ் பண்ணுது, அந்த மூவ் ஹெட் எப்படி வச்சுருக்குது, அந்த டெய்ல் தூக்கி இருக்கணும் டெம்பர்மெண்ட் பார்ப்பாங்க, காது தூக்கி இருக்கணும் டெம்பர்மெண்ட், அந்த எலிகெண்ட் மூவ் பண்ணும்போது அந்த எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி குவாலிட்டி பார்ப்பாங்க. அந்த ஸ்டாண்டர்ட் நான் சொன்னேன் இல்லைங்க, அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாண்டர்ட் இருக்குது, அதுக்கு அந்த ஸ்டாண்டர்ட் பார்த்து நம்ம ஜட்ஜ் பண்ணுவோம், அதில் தான் நம்ம அடிக்கணும். ஸோ நம்மளும் டாக் வாங்குவோம், அந்த ஸ்டாண்டர்டு யூரோப்பியிலேருந்து ஜட்ஜஸ் வருவாங்க, ஆஸ்திரேலியாலேருந்து வருவாங்க, யூஎஸ்லேருந்து வருவாங்க, ஏஷியாலேருந்து வருவாங்க. ஸோ யூரோப்லேருந்து வந்தால் அந்த டைப் ஆஃப் ஜட்ஜஸ் என்ன டாக் பிடிக்கும்னு எங்களுக்கு தெரியும், அதே மாதிரி இறக்குவோம். சைனா ஜப்பான் ஏஷியாவில் வந்து அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு எங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம காமிக்கணும். சார், இப்போது நீங்கள் சொன்ன அந்த டாபர் மேன் இருக்குது, ஸோ இவர் தான் காம்படிஷன் அடித்தாரா? ஆமாம், இப்போ லேட்டஸ்ட்டாக கேலிகட் ஷோ பிஃபோர் லாக்டவுன் போனோம், ஓகே அதில் வந்து தாய்வான்லேருந்து ஜட்ஜ் வந்தாங்க. ஓகே, ஹி வாஸ் வெரி இம்ப்ரெஸ் வித் திஸ் டாக், ஓகே பர்ஃபெக்ட் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி, மொத்தம் 500 டாக் வந்துருந்தாங்க, ஓகே மொத்தம் 80 டாபர் மேன் வந்தது, ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்க. ஓகே, சூப்பர் சூப்பர் இருந்துச்சு, ரொம்ப வெரி ஹாப்பி அந்த ஷோ. ஓகே, ஸோ அதே மாதிரி நம்ம பப்பீஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம், பப்பீஸ் உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்குது? பப்பீஸ் என்கிட்ட வந்து நான் வந்து ஹஸ்கீஸில் தாங்க நான் ஃபேமஸ் என் கெனல் எப்பயுமே. ஓகே, ஹஸ்கியில் தான் நான் நம்பர் ஒன், லைக் இந்த கிளைமேட்டுக்கு ப்ரீட் பண்ணி எப்படி அடாப்ட் பண்ண நான் ப்ரூஃப் பண்ணேன். அதே மாதிரி இந்தியாவில் பிறந்த நாய்ங்க வந்து ஃபாரின்லேருந்து வர நாய்ங்கள ஜெயிக்கிறது என் ஹஸ்கினால் மட்டும்தான் முடியும், நான் பெருமையோடு சொல்லுவேன். ஓகே, நான் ப்ரூவும் பண்ணியிருக்கேன் நிறைய வாட்டி. ஸோ எனக்கு வந்து ஹஸ்கியில் தான் நான் ஃபேமஸ்ஸு. ஓகே, ஹஸ்கிக்கு அப்புறம் டேஷன்ஸ். ஓகே, டேஷோன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டாக் ஷோ எவ்ரி இயர் யூரோப்பில் நடக்கும். ஓகே, இது வரைக்கும் இந்தியாவிலேருந்து எத்தனையோ பேருங்க இருந்திருக்காங்க, யாருமே வேர்ல்டு டாக் ஷோவில் போய் ஜெயித்ததாக சரித்திரமே இல்லை. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் நான் போனேன், எனக்கு இது ஒரு பேஷன், வேர்ல்டு ஃபுல்லாக ஷோ பண்ணணும் அப்படின்ட்டு. என் டேஷோன் பிரெடினியர் டேஷன் எடுத்துகிட்டு நான் ஆம்ஸ்டர்டாம் 2018 போனேன், வேர்ல்டு வின்னர் டைட்டில் என் டாக் அங்கே வாங்குச்சு. ஓகே, அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு வெரி வெரி ஸ்பெஷல் மூமெண்ட். இதற்கு இந்தியாவில் கெனல் ஆரம்பிச்சு 40-50 வருஷம் இருக்கும், இதற்கு யாருமே பண்ணது ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணேன். ஓகே, இது இந்த டாக் ஷோ மீடியாவில் அந்தளவுக்கு ஃபேமஸானது தெரியும், வெளியே தெரிய வரல, பட் இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஓகே, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவிலேருந்து ஒரு டாக் ஜெயிச்சது யூரோப்பில் பெரிய விஷயமா பார்க்கேன். ஓகே, ஸோ வெரி ப்ரௌட் மூமெண்ட் ஃபார் இந்தியன்ஸ் தான் இது. ஓகே, ஸோ இந்தியாவோட இதை வந்து ஸ்டாண்டர்ட் வந்து யூரோப் டேபிள்ஸில் ஸ்டாண்டர்ட்ஸில் போட்டதில் உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும்? கண்டிப்பாக, ஏன்னா ஒரு ஒரு ப்ரீட் ஜெயிச்சதுக்கப்புறம் அங்கே ஒரு பெரிய ஸ்க்ரீனில் வரும், கீழேருந்து டாப் 10 வரும். ஸோ அங்கே ஃபர்ஸ்ட் பிளேஸில் த வான்ஸ் ஐ ஜஸ்ட் கான் வெயிட் டு வின் டேனி, ஃபர்ஸ்ட் வின்னர் ஃப்ரம் இந்தியா, ஓன்டு பை பிரெட் பை விஜய் பிரபாகரன் ஃப்ரம் வான்ஸ் கேனல்ஸ், அவ்வளோ பெரிய போர்டில் வரும்போது பெரிய விஷயம். வேர்ல்டுலேருந்து மொத்தம் 40,000 டாக்ஸ் வந்து இது பண்ணுது. ஸோ அந்த ப்ரீட்ல அந்த வேர்ல்டு வின்னர் டைட்டில் வாங்குறது கண்டிப்பாக ஒரு பெரிய விஷயம். ஓகே, அப்பாவுக்கு இந்த நாய் பிடிக்கும்? அப்பா டாபர் மேன் தான், டாபர் மேன் எப்பயுமே, டாபர் மேன் ஜெர்மன் ஷெப்பர்ட் தான் அப்பாவுக்கு எப்பயுமே ரொம்ப பிடிக்கும். ஓகே, அவர் அந்த காலத்துலேருந்து சரி எப்பயுமே சரி டாபர் மேன் ஜெர்மன் ஷெப்பர்ட் தான் அவர், ஜூலி சீசர் ஸ்டாண்டர்ட் நேம்ஸ் அதான். ஓகே, ஸோ அவருக்கு பிடிச்ச டாக்ஸ் எங்கே இருக்காங்களா? இங்கே அவருக்கு பிடிச்சது இங்கே ரெண்டு பப்பீஸ் இருக்கு, ரெண்டு பப்பீஸ் காமிக்கிறாங்க ரெண்டு பேரும், சோனி ராக்குன்ட்டு. ஓகே, சுவாவும் மினியேச்சர் பொமரேனியன். ஓகே, அவர் ராக்னா ரொம்ப ஸ்பெஷல். ஓகே, ஏன்னா அவன் பாசத்தில் நம்மளே மிஞ்சிருவான்ற மாதிரி அவரே பாச காட்சியாக இருக்கும் அவரோட. ஓகே, ஸோ டெய்லி அப்பா ஈவினிங் முறுக்கு சாப்பிட்டாருன்னா
அவருக்கும் போடுறது அவருக்கு ரெண்டு போட்டு அவருக்கு வந்து பார்ப்பாரு போட்டோன்னே வாழை அடிச்சு சாப்பிட்டு போவார் ஸோ ஓகே அந்த ரெண்டு ப்ரீட் தான் அப்பாக்கு ரொம்ப ஓகே சூப்பர் ஸோ அதுவும் போக அந்த விளையாடுற டைம் எப்படி இருக்கும் அப்பா வந்து டாக்ஸோட விளையாடுற டைம் இந்த பப்பீஸ்க்குன்னு ஸ்பெண்ட் பண்ணுற டைம் எவ்வளோ க்யூட்டாக இருக்கும் பார்க்குறது எவ்ரிடே லைக் வீக்லி ட்வைஸ் ஆர் ட்ரைஸ் ஈவினிங் கொஞ்சம் வெதர் நார்மலானோடனே வந்தோடனே நாங்கள் நல்ல நல்ல பப்பீஸ் கிணல் இருந்துச்சுன்னா விட்டுருவோம் அவர் பார்க்கட்டும் அப்படின்ட்டு ஸோ அவர் வந்து அது கூட உட்காந்து விளையாடுறது எல்லாமே பண்ணுவார் டாக்ஸ் கூட அவருக்கு விளையாட்டு என்னென்னா சாப்பாடு போடுறது அவருக்கு பிடிக்கும் ஸோ ஒரு முறுக்கு போடுறது ஒரு பிஸ்கெட் கொடுக்கறது கரெக்டாக சத்தம் போடுவோம் ஏய் 6:30 ஆனால் சாப்பாடு வச்சிடணும் இல்லைன்னா கூப்பிட்டுக்கிட்டே இருப்பார் 6:30 சின்ன குழந்தைங்க வயிறு சின்னோண்டு வயிறு பசி தாங்காது ஸோ அந்த மாதிரி கேர் எடுத்து அந்த ரெண்டு பிரீட்ஸ் மட்டும் அவர் ரொம்ப கேர் பண்ணி இது பண்ணுவார் விளையாடுவார் அந்த ரெண்டு டாக்ஸை ரொம்ப என்ஜாய் பண்ணி ஓகே நாய் வளர்ப்பு முறை பற்றி ஆல்ரெடி நம்ம பேசணும் ஸோ பொதுவாக வீட்டில் இருக்கிறவங்க பண்ணுற தப்பு என்ன நாய் வளர்ப்பு முறையில் ஓவர் லவ் அதே நம்மளுக்கு இதுவாகிடும் ஏன்னா சில சில நீங்கள் முக்கால்வாசி பெட் ஹோம்ஸ் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி டாக்ஸ் வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும் இன்னும் இவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு நம்ம சொல்லிடுவோம் ஒன் வேர்டில் இப்போ ஹியூ அதை ஏன்னா அவ்வளோ ஃபீட் பண்ணிடுறது அந்த டாக்ஸுக்கு வந்து அதே தப்பான ஒரு விஷயம் வரும் நடக்க முடியாது டிஸ்பிளேஷியா ப்ராப்ளம் வரும் ஏன்னா நம்ம வீட்டில் வைக்கிறதுனால நம்ம ஹார்ட் சர்ஃபேஸ் போட மாட்டோம் பிகாஸ் எல்லார் வீட்லேயும் மார்பிள் கிரானைட் டைல்ஸ் எல்லார் வீட்லேயும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் போகிறப்போ டாக்ஸுக்கு வந்து அந்த பேக் லெக் ஃபால்ட் வரும் அது ட்விஸ்ட்டு வரும் அதெல்லாம் கவனிக்க மாட்டாங்க அது அப்படியே வளர்ப்பாங்க பெட் ஹோம்ஸில் அதுக்கு ஏற்ற விட்டமின்ஸ் நம்ம அது கொடுத்து பண்ணோன்னா அந்த எல்லா வீட்டில் டாக் டோஸ் பார்த்தீங்கன்னா லைட்டாக திரும்பி இருக்கும் ஓகே அதுவே நம்மளுக்கு ஒன் ஆஃப் த பார்த்தா தெரியும் யாருமே கவனிக்க மாட்டாங்க நாங்களாம் பார்த்தா நாங்கள் சொல்லுவோம் எங்களுக்கு தெரியும் எல்லா டோஸ் திரும்பி இருக்கு ஏன்னா அந்த மொசைக்கில் இப்படி கால் ஊனி ஊனி ஆட்டோமேட்டிக்காக டோ திரும்பி இருக்கும் பேக் லெக்ஸ் வந்து ஹாக் மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய பெட்ரூம்ஸ் கவனிக்கிறது இல்லை ப்ளஸ் ஓவர் வெயிட் பண்ணிடுறது அதனால இதெல்லாம் ஒன் ஆஃப் த மிஸ்டேக்ஸ்ன்னு நான் சொல்லுவேன் இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பண்ணாங்கன்னா டாக் வில் பி மோர் ஹெல்த்தியர் அண்ட் ஹாப்பியர் இன்னமும் ஓகே நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து டாக்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எப்படின்னா அது ஏதாச்சும் சேட்டை பண்ணும்ல அது நம்ம சிரிப்பு வந்துடும் இப்போ கூட பாருங்க இது மூஞ்சி தெரியுது நக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணிடும் திடீர்னு இங்கே இது இது பூட் தொட்டிலாம் இருக்குல்ல எல்லாத்தையும் உடச்சி போட்டுருவாங்க கண்ட இடத்துல பாத்ரூம் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருப்போம் க்யூட்டாக இப்படி அடிக்க வந்து அப்படி இப்படியே ஏதோ ஒன்றுமே தெரியாது நான் என்ன ஜி பண்ணேன் அந்த மாதிரி ஒரு மாதிரி பார்ப்பாங்க ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கும் நான் முக்கால்வாசி நான் டெய்லி 2 hours இப்போ லாக்டவுனில் டெய்லி 2 hours டாக்ஸோட ஸ்பெண்ட் பண்ணிடுறேன் ஓகே வேறு ஒர்க் இல்லை ஈவினிங் நேரம் எல்லா டாக்ஸ் எடுத்து ட்ரெயின் பண்ணுறது பார்க்குறது ஓவர் வெயிட் ஆகிடக்கூடாது ஸோ எல்லாமே அது செக் பண்ணிட்டுருக்கேன் ஸோ இப்போது இவங்க இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் என்ன ப்ரீடு இவங்க செம க்யூட்டாக இருக்காங்க க்யூட்டாக இருக்கும் ஆமாம் இவர் தான் ராக்கு ராக்கு இவர் தான் நான் சொன்னேன் பாசத்துலேயே எல்லோரையும் ஓவர் டேக் பண்ணிடுவாருன்ட்டு ஓகே இவர் தான் அப்பாவோட ஃபேவரட் ஃபேவரட் முறுக்கு இதெல்லாம் எல்லாமே ஜாலியாக இருக்கும் இது சிவாவு மேல் ஓகே இதுவும் இவங்க வந்து சோனி ஓகே பொமரேனியன் அம்மா வந்து அவங்களோட ஃபஸ்ட்டு டாக் ஒரு பொமரேனியன் பேர் சோனி ஓகே அதனால இவங்க இதுவும் இந்த டாக் ஞாபகம் அந்த டாக் ஞாபகம் சோனி சோனி ஓகே இது ஃபீமேல் ஸோ எங்கள் இது ரெண்டு தான் எங்கள் பெட்டு வீட்டில் இருப்பாங்க மற்றதெல்லாம் ஷோ டாக்ஸ் ஓகே ஓகே ஸோ பொதுவாக வந்து டாக்ஸ் வந்து ஹியூமனோட மூடு அனலைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம கோபமாக வரோம்னா அது நம்மளை கன்சோல் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணுவோம் நம்ம சந்தோஷமாக இருக்கோம்னா இன்னும் சந்தோஷமாக நடந்துக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் அது இங்கே எப்படி நடக்கும் இந்த இவர் அப்படின்னா ராக் அவர் எல்லாமே இந்த ராக்குக்கு தெரியும் ஏய் அப்படின்னு கொஞ்சம் அதிர்த்தி பேசுனா அப்படியே கம்முன்னு பம்பிட்டு போய் படுத்துருவார் அப்படின்னு கொஞ்சம் அந்த ஹஸ்கி வாய்ஸில் அப்படி பேசுனா உடனே வாழ்நாடியில் கிட்ட 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 ஓடி வருவாங்க அப்படியே வந்து நக்குறது அப்படியே ஓவர் பாச காட்சி அட்வான்டேஜ் எடுத்துவாங்க ஏய் அப்படின்னா அப்படியே நான் ஒன்றுமே பண்ணலேனே அடி அப்படிம்பாங்க ஸோ க்யூட் சைலண்டாக இருக்கார் சைலண்டாக இருப்பார் ஓகே அதே மாதிரி சும்மானே சீன் ஏதோ சத்தனா ஓ ஓ ஓ அப்படி வீட்டில் ஏதாவது வேணுட்டு இது பண்ணுற மாதிரி ஆகுனா ரெண்டு பேரும் டேட்டிங் கிளம்பிடுவாங்க ரோட்டில் ஓடிடுறது கேட் திறந்தாலே இப்போ ரெண்டு பேரும் ஓடிடுறது ஓகே ஓகே நான் திருநாய் பார்த்துட்டு திருப்பி தெரிச்சு ஓய் வீட்டுக்கு ஓடி வந்துடுவேன் ஓகே ஆக்சுவலி இவர் தான் செம க்யூட்டு ஏன்னா இந்த மீசை தான் அப்பா சரி 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 என்ன சொல்ல நான் கிட்டே ரொம்ப பாசம் ரொம்ப பாசம் அதான் ஸோ கண்டிப்பாக இவங்களை பார்த்தோன்னே உங்களுக்கு அந்த உங்களுக்கு இருக்கிற எல்லா டென்ஷனும் மறந்துடும் டாக்ஸை பார்த்தோன்னே கண்டிப்பாக ஓகே ஸோ இவங்களோட ஸ்பேர் பண்ணுற டைம் எப்படி இருக்கும் இவங்களோட ஸ்பேர் பண்ண இவங்க என் கூட தான் இருப்பாங்க கூட தான் இருப்பாங்க எங்கே போனோம் பின்னாடி வந்து என் கூட தான் படுக்கிறது அவங்களும் தனி பெட்டு ஓகே கூட தான் இருப்பாங்க லைக் நடந்து போனால் என் பின்னாடியே வருவாங்க மேலே போனால் கூட வந்துடுவாங்க ஓகே
எங்கே போனாலும் என் கூட வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக என் கூடயே தான் இருப்பான், என் கூட என் தம்பியோடையும். இது வந்து என் தம்பிக்கு ரொம்ப பெட்டு, ரொம்ப பெட்டு. ஓகே, அவர் மேலே ஏறி இங்கே தோல் உட்காந்துப்பார், தோல் நடந்து தோல்லையே உட்காந்து வருவார். ஓகே ஓகே, ரொம்ப பெட்டு இவர். இவங்க வந்து அப்படியே இந்த மகாராணி சைலண்ட் சைலண்டா அப்படியே நான் க்யூட்டாக சுற்றிட்டு இருக்கேன், நீ பார்த்துட்டு அப்படியே நீ விட்டுருங்க, நீ ரொம்ப தொல்லை பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ அதே மாதிரி இப்போ இந்த லாக்டவுன் பீரியடில் பப்பீஸோட விலை வந்து பயங்கரமாக ஏறி இருக்கு அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம், டிமாண்டும் இருக்குன்னு கேள்விப்பட்டோம், அது எதனாலன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ எல்லாருமே ஸ்ட்ரெஸ்டாக இருக்காங்க. நீங்கள் சொன்னீங்க உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்டான காலத்துக்கு எல்லாருமே ஒரு லாக்டவுனில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்டாகி எவ்வளோ நாள் வீட்டில் அதே மூஞ்சிகளை பார்த்துருக்கிறதா, அவங்களுக்கு ஒரு புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே லைக் அதுக்கு தான் ஒரு டாக்ஸ் ஒரு பப்பீஸ் இருந்தால் அவங்களோட லவ் பாசம் அது இது பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா லைக் அவ்வளோ என்கொயரி பப்பீஸ் இல்லை, அவங்க ஃபேக்ட்ரி நேரத்தில் அவங்க கேட்குற மாதிரி அவ்வளோ கேட்குறாங்க கண்டிப்பாக. ப்ளஸ் அந்த டிமாண்ட்னாலே ப்ரைஸ் ஏறி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த லாக்டவுனில் டாக் பீப்புளுக்கெலாம் வந்து அவங்க ஹாப்பியாக இருக்காங்க, அது நல்லது தான். ஏன்னா இவ்வளோ நாள் கஷ்டப்படுறாங்க, இந்த டைம் அவங்க நல்லா இருக்கட்டும் கண்டிப்பாக. அதனால மேபி பிகாஸ் ஆஃப் தட் பப்பி சேல்ஸ் ஆர் ஹை. ஓகே, ஏதோ ஒரு ப்ரீட் கொடுங்கன்றான் எல்லாருமே. ஃபர்ஸ்ட் க்யூட் ப்ரீட்ஸ் வராங்க, இல்லை டிமாண்ட்ஸ் ஏதோ ஒரு ப்ரீட் கொடுங்க. ஓகே, குவாலிட்டி இல்லைனாலும் பரவாயில்லனு வாங்கிட்டு போகிற அளவுக்கு இப்போ ஹை டிமாண்டாக இருக்கும். பப்பி இல்லை ஆனால் என்கொயரி அவ்வளோ இருக்குது. ஓகே, பட் இந்த இப்போ நம்ம இன்னொரு விஷயம் கேள்விப்படுறோம், இந்தியன் பிராண்ட்ஸ்க்கு இந்தியன் ப்ரீடுக்கான இது வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கேள்விப்படுறோம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இப்போ ஏன்னா லைக் எல்லாருமே ஃபேன்சி ஸ்டஃப் க்யூட்டு. இந்தியன் ப்ரீட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்லேயோ இண்டிபெண்ட் ஹவுஸ்லேயோ நம்ம அவ்வளோ வளர்க்க முடியும். இதே நம்ம ஒரு ஃபார்ம் ஒரு பீச் ஹவுஸ் ஒரு வில்லேஜ் சைட்லனா அவங்க யூஸ் பண்ணலாம், அவங்களோட டாகோட என்வைரன்மெண்ட் ரன்னிங் ஸ்பேஸ்லாம். அப்பார்ட்மெண்ட் வைஸ் போகிறோம், ஏன்னா இந்த டாக்ஸோட ஈட்டிங் ஜாஸ்தியாக இருக்கும், எக்ஸிட்டோட வேஸ்ட்டும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஹை மெயின்டெனன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்காக நான் அவங்க ஸ்மால் ப்ரீட்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன், ஏன்னா இது ஒரு கமிட்மெண்ட், டாக்ஸுன்றது ஒரு கமிட்மெண்ட் தான். ஸோ இது இந்தியன் ப்ரீட்ஸ்லேயே நமக்கு இந்த மாதிரி க்யூட் ப்ரீட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக அது ஓடும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்தியன் ப்ரீட்ஸ் எங்கெங்கே தேவை இருக்கும் அங்கங்கே இன்னும் யூஸ் ஆகிட்டு தான் இருக்கும். ஓகே, அது யாருமே அது புறக்கணிக்கல வேணான்னுலாம் சொல்லலை. ஓகே, அது தேவைக்கு இருக்கிற இடத்துல அது யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் முன்னோட இப்போ இந்தியன் ப்ரீட்ஸ் சிட்டிலேயே நிறைய பேர் காமனாக வளர்க்குறாங்க. ஏன்னா நான் ராஜப்பாளையம் நான் வந்து ஒரு பேஷனுக்கு எடுத்தேன், லைக் சும்மா ஒரு ஆட் போட்டேன் இந்த மாதிரி என் கேனல் பேஜில் பப்பீஸ் அவைலபிள், இமீடியட்டாக வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ எங்கே நீட் இருக்கோ அவங்க வாங்கிட்டு போகிறாங்க, இல்லாதப்ப நம்ம புஷ் பண்ணக்கூடாது இல்லை, எதுவாக இருந்தாலும் அவங்க நீட் இருந்தால் வாங்கிட்டு போகிறோம். ஓகே, ஸோ ஐ டோன்ட் திங்க் இந்தியன் பீச் அழியுதுன்னு நான் சொல்ல மாட்டேன். இது நல்லா தான் பண்ணிட்டு இருக்கு, கெனல் கிளப் ஆஃப் இந்தியாவும் சரி, எங்கள் கூட இருக்க சக கொலீக்ஸ் டாக் பீப்புள் எல்லாருமே சரி, யூஆர் டூயிங் எ பெட்டர் ஜாப் டு கெட் குட் பிளட் லைன்ஸ் இந்தியன் பீச்லேருந்து. ஏன்னா அங்கங்கே மிக்ஸ் இருக்குது, இருந்தாலும் இதெல்லாம் பியூர் பியூர் பியூர்னு தேடி 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 ப்ரீட் பண்ணி கொண்டு வரோம். கோயம்புத்தூர் மதுரை சைடாக நான் எங்கள் ஆளுங்க சூப்பராக பண்ணுறான். புரியுது புரியுது, அழிவுலாம் இல்லை கண்டிப்பாக. ஓகே, உங்ககிட்ட ப்ரீட்ஸ் என்ன என்ன பிராண்ட்ஸ் ரொம்ப 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 உங்ககிட்ட கேட்குறவங்க என்ன ப்ரீட் ரொம்ப ரெகுலராக ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்பாங்க? இப்போது அதான் சொல்கிற மாதிரி டாய் ப்ரீட்ஸ் தான் எல்லாருமே கேட்குறது, ஷிட்ஸு, பொமரேனியன், சிவாவா, மால்டீஸ், அதை விட்டிங்கன்னா மினியேச்சர் பூடில், இந்த மாதிரி கேட்குறாங்க. அதை விட்டு சில பேர் கொஞ்சம் பெரிய டாக் வேணும்னா தே கோயிங் ஃபார் லேபரடோர் ரிட்ரீவர், கோல்டன் ரிட்ரீவர், ஹஸ்கி, இதுதான் இதுதான் அவங்க ப்ரிஃபரன்ஸாக இருக்குது. ஓகே, இந்த ரக்கட் டாக் டேனு ராட்டு டோவர்மேன்லாம் சில பேர் தான் இருக்குது. ஓகே, பாய்ஸ்னு இதெல்லாம் லைக் பண்ணுறாங்க. ஓகே, பட் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த பாய்ஸ் எல்லாருமே க்யூட் ப்ரீச்சுக்கு போயிடுறாங்க, இந்த சின்ன ப்ரீட். ஏன்னா இது லெஸ் மெயின்டைன், சும்மா வச்சுட்டு பொம்மை மாதிரி வச்சுட்டு இது பண்ணிட்டு போகிறது ரெடி பண்ணிட்டு. சார் நான் இதை உங்ககிட்டே கொடுத்துட்றேன். சரி, ராக் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கா, ராக்குன்னு பேர் தான் நம்ம ஹேர் ஃபால். ஸோ தேங்க்யூ ஸோ மச் உங்களோட சூப்பர் டாக்ஸ் ஸ்டோரிஸை எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி க்யூட் க்யூட்டான டாக்ஸை எங்களுக்கு காமிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ, என்னோட ப்ளெஷர் உங்கள் எல்லாருக்குமே சொல்லி இன்னும் மக்களுக்கு டாகோட விழிப்புணர்வு கொண்டு வர வேண்டிய ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக தேங்க்யூ. தேங்க்யூ, தேங்க்யூ. ரசவத் ரெஸ்டாரண்ட்டில் ஹைதராபாதி தம்கா சிக்கன் பிரியாணி எக்கனாமிக் பக்கெட் இப்போது ரூபாய் 650 ரூபாய் ப்ளஸ் டாக்ஸ் மட்டுமே, 5-6 பேர் சாப்பிட்லாம், ட்ரை பண்ணுங்கள்.